ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனவன் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பண்ணலாம்? ஸோ இது வந்து ஒரு வேறு லெவலான வீடியோன்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, நம்ம செர்வருக்கு அப்கமிங்கில் வரப்போ எல்லா அப்டேட்ஸும் இந்த ஒரே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக தந்துருக்கேன். ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்ரீனவன் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வந்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம சேனலில் பொறுத்த எல்லாம் வீடியோஸோட அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசீவ் ஆகும். சரி வாங்க, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா வேண்டாமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க நம்ம அப்டேட் குள்ளுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகலாம்னா, ஸோ அப்டேட் டேட் என்னென்னு ஃபஸ்ட் எல்லோரும் கேட்பாங்க. ஸோ இந்த அப்டேட் நேம் என்னென்னா OP27 அப்டேட். அதாவது ஃப்ரீ ஃபயரில் இதுதான் 27th அப்டேட்னு சொல்லலாம். ஸோ அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா April 14, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. ஸோ April 14 அன்றைக்கி எல்லாருக்கும் கவர்மெண்ட் லீவ் அன்னைக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து OP27 அப்டேட். ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ அன்றைக்கி நீங்கள் வந்து கேமுக்கு என்ட்ராகவே முடியாது. ஸோ அதனால் நம்மளால் கேம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விளையாட முடியாது. April 14 காலையில் 8:30 டு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து செர்வர் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேமுக்கு வந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் மாறப்போகுது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா April 14. ஸோ நீங்கள் வந்து April 14 அன்றைக்கி யாராலையும் கேமுக்கு விளையாட முடியாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வேறு லெவலான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோவால்ஸ். ஸோ க்ளோவால்ஸ் இங்கே வேறு லெவலான க்ளோவால்லாம் கொண்டு வராங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் கட்டுற 5 க்ளோவால்ஸ் கண்டிப்பான க்ளோவால். ஸோ அதில் ஒன்று வந்து நடுவில் இருக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் க்ளோவால்னு சொன்னால் பேத்துங்கிற கொலாபரேஷன். ஸோ இதுக்கப்புறம் மேலே அந்த ப்ளூ கலர் க்ளோவால்னு ஒன்று இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு இன்குபேட்டர் க்ளோவால்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த க்ளோவால் எல்லாருக்கும் கண்ணுக்கு தான் இன்குபேட்டர் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் க்ளோவாலுக்கு இன்குபேட்டர் வரப்போதுன்னு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ தெரில, பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் க்ளோவாலுக்கு இன்குபேட்டர் வருது, யாரெல்லாம் வாங்க வேங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர். ஸோ நம்மளுக்காக 3 புது கேரக்டர் கொண்டு வராங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எலைட் கேரக்டர், அதாவது ஒரு இந்த மேலே இருக்கிற 2 கேரக்டர் வந்து. ஸோ வந்து இப்போ அப்டேட்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ் வெளியே வர்றது மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கான பவர் நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு கேரக்டர் கொடுக்குறோம், அது என்ன கேரக்டர்னா எலைட் கேரக்டர். அது என்ன கேரக்டர்னா, ஸோ இந்த ஆண்ட்ரோன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கான எலைட் கேரக்டர் இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை நம்ம அவேக்கன் பண்ணி, ஸோ எப்படி நம்ம கெல்லி அயோட்டாக்கெலாம் அவேக்கன் பண்ணோமோ, ஸோ அந்த மாதிரி அவேக்கன் பண்ணி இருக்கணும். ஸோ இதில் இன்னொரு ரொம்ப சூப்பரான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எல்லா எலைட் கேரக்டரும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. அதாவது என்ன, ஸோ பொங்கிட்டு எலைட் அயோட்டா அயோட்டா இருந்துச்சுன்னா ரெண்டு பவரையும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அதேமாதிரி இப்போ கெல்லி எலைட் கெல்லி இருந்தால் அந்த ரெண்டு பவரையும் உங்களுக்கு வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே பவராக கொண்டு வரப்போகிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் என்ன முடிச்சு, நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக செட்டிங்ஸ் வருது. அதாவது நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு, ஸோ கண்ட்ரோல்ஸில் வந்து, ஸோ எப்போது நம்ம மறைக்கணும்னா மேப் கிட்டே அங்கே தள்ளி இங்கே தள்ளி பிரைட்னஸ் கம்மி பண்ணி அது பண்ணி இது பண்ணி தான் மறப்போம். ஸோ ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க, ஹைட் அண்ட் டிசேபிள். ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஹைட் ஆயிரும், டிசேபிள் ஆயிரும், அதாவது அவங்க ஒன்றுமே இருக்காது. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸில் கொண்டு வர ஃபஸ்ட் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் இதுவரை கொண்டு வரல, இதுதான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வர்றாங்க. ஸோ இது வேறு லெவலான அப்டேட்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், கன் ஸ்கின்ஸ். ஸோ கன் ஸ்கின்ஸுங்கில் ஸோ அவங்க நிறைய கன் ஸ்கின்ஸ் கொண்டு வராங்க. ஆனால் முக்கியமான 2 கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரெண்டுமே கொலாபரேஷனில் வரப்போது. ஸோ இது வந்து ஒரு கட்டானா, அதுக்கப்புறம் வந்து இந்த M1897. ஸோ இது வந்து ஒரு எவல்யூஷன் கண்டுங்க. இப்போ எப்படி கோப்ரா MP40, அதுக்கப்புறம் AK, அதுக்கப்புறம் இந்த ஸ்கேர்க்லாம் வந்த மாதிரி வந்துட்டோம். அதேமாதிரி இதுவும் ஒரு வேறு லெவலான எமௌண்ட்டோடு வருது, ஒரு எவல்யூஷன் M1887 சொல்லலாம். ஸோ இது வந்து நிறைய டைமண்ட்ஸ் கொடுத்து இருக்கணும். ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கிளியராக போடுறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நிறைய பேக் பேக்லாம் வருது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இருக்குது இந்த க்ரீன் கலரில் இருக்குது எல்லாமே ஃபேத்துங்கிற ஒரு கொலாபரேஷனில் வருது. ஸோ மித்தெல்லாம் பேக் பேக்கும் நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எப்போதும் கொண்டு வருவாங்க. ஸோ அதேமாதிரி தான் இந்த இதில் இந்த இதான் அடுத்து நம்ம அப்டேட்டில் வரப்போ பேக் பேக்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ கிராண்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் ஹீரோயிக்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்காக ஒரு அவதார் மாதிரி கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா, ஸோ இதுதான் கிராண்ட் மாஸ்டர் அவதார்னு சொல்லலாம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் எஃபெக்டோடு கொண்டு வராங்க. ஸோ நான் வீடியோ கழித்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சேர்த்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ எஃபெக்டோடு நில கொண்டு வராங்க. ஸோ எப்போதும் போல மஞ்சள் கலர் இருக்காமல் இந்த தடவை ஒரு ஆரஞ்சு கலரில் கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த தடவை ஹீரோய்க்கும் நம்மளுக்கு வந்து அவதார் கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து இதே மாதிரி எஃபெக்டோடு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரி. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஹீரோய் கொடுக்குற அவதார், வேறு அவதாரனே சொல்லலாம். ஸோ இதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவதாரில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா,
வேறு லெவலாக வந்து ஷைனிங் எஃபெக்ட்ஸ் அந்த எஃபெக்ட் இந்த எஃபெக்ட்னு நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவத்தெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ ஆனால் இந்த தடவை கொடுக்காங்க, நிறைய காஸ்ட்யூம்ஸும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற ஸ்கேட் போர்டு தான் அடுத்து நம்மளுக்கு அப்டேட்லேருந்து வரப்போகிற ஸ்கேட் போர்டு. ஸோ அதில் அந்த ஃபஸ்ட் இருக்க பச்சை கலரில் இருக்குது வந்து ஃபேத்துன்னு அப்படின்னு ஒரு கொலாபரேஷன் வரும். ஸோ நிறைய என்ன அப்படி தான் வருது. ஸோ மித்தது எல்லாமே இந்த வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸில் வரும். ஸோ சாதாரணமாக டைமண்ட்ஸ் கொடுத்தாங்கிற மாதிரி நான் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் வரும். ஸோ சிலது வந்து ஷாப்லேயும் கொண்டு வரலாம், அந்த மாதிரி தான் இந்த அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு உட்பெக்கன்னு ஒரு கன்று வந்துச்சு. ஸோ அதுக்கு போட்டி அந்த பராஃபிலுக்கு வந்து இப்போ வந்து மறுபடியும் ஸ்கோப்போடு எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ முந்தி வந்து ஸ்கோப் இருக்காது, ஆனால் இந்த அப்டேட்க்கு அப்புறம் OP-27 அப்டேட்க்கு அப்புறம் ஸோ யாருனாலும் இனிமேல் ஸ்கோப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வந்து இந்த கன்று கூட பராஃபல் கன் கூட சும்மாவே இந்த வந்து அடிக்கும். ஆனால் இப்போ இவ்வளோ நாள் ஸ்கோப் இல்லாதனால ரேஞ்ச் கிடையாது. ஸோ இனிமேல் வந்து நம்ம 4X ஸ்கோப் வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ நிறைய ரேஞ்ச் கிடையாது. அப்புறம் ஸ்கோப்பை பற்றி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃப்ரீ ஃபயரில் 8X ஸ்கோப் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. OP-28 அப்டேட்டில் வரப்போகிறதும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு 27 அப்டேட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட இந்த காஸ்ட்யூம்ஸ் பேனர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வரப்போகிற பேனர்ஸ். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் ஹீரோயிக் போகிறதுக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் காஸ்ட்யூம். ஸோ அந்த அவதார் பார்த்திங்கன்னா அதுவும் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் தான். ஸோ இப்போ நான் காப்ச்சி எல்லாமே கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் தான் நீங்கள் ஹீரோயிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது எல்லாமே OP-27 அப்டேட்டுக்கப்புறம் அதாவது 15ஆம் தேதி இருந்தால் உங்களுக்கு கேமில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் போனீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வேறு லெவலான அப்டேட்டுங்க. ஸோ டெய்லி நம்மளுக்காக ஃப்ரீயாக பெர்மனெண்ட்டாக கன் ஸ்கின் கொடுக்குறேன்னு வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து போட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதை பற்றி யோசிச்சேன். ஸோ ஃபஸ்ட்டே காம்படிஷன் வச்சாங்க குப்பி ஸ்கேர் பாக்ஸுக்கு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 குப்பி ஸ்கேர் பாக்ஸ் தராங்க. ஸோ ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா கெஸ்ட் தான் பண்ணணுங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ வேணால் கீழே கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நடுவில் இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்பீடான பவர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டோன் போட்டு ஸ்பீடான பவர். ஸோ கெல்லின்னு அடிக்கணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குப்பி ஸ்கேர் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கேரக்டர் மேட்ச் பண்ணணும்னா உங்களுக்கு AK பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து அஃபிஷியலான இந்த வந்து ஃப்ரீ ஃபயர் பேஜில் வந்து உங்களுக்காக போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதனால் நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு இந்த ஆன்சர் சொல்லிட்டு உங்கள் UID கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் பாக்ஸில் சென்ட் பண்ணிடுவேன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து OP-27 முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ரோல்ஸில் இந்த வந்து இந்த அப்டேட் தான். ஸோ இது வேறு லெவலான அப்டேட்டு. WWE மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்டில் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நான் இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய்ட்டு இந்த இடத்துகளுக்கு வந்து நம்ம அவங்க கூட விளையாடலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு டீம் கொடுப்பாங்க. அதில் ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இன்னொரு டீமுக்கு வந்து எல்லோ கலர். ஸோ இதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த வந்து ஒன்லி ஃபிஸ்ட் ஃபைட் சேலஞ்ச் தான். ஸோ இனிமேல் நம்மளுக்கு வந்து ரூம் கார்டுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துகளுக்கு போயிட்டு நீங்கள் வந்து யார் பெருசுன்னு பார்த்துட்டு இந்த வந்து ஃபிஸ்ட்டிலே இந்த வந்து சும்மா கன்ஸ்லாம் கிடையாது. ஸோ சும்மா ஃபிஸ்ட்டு மட்டும் நீங்கள் வந்து அடிச்சுட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வின்னரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன காம்படிஷன் ஸோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய அப்டேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காம்படிஷன் ஒன்று கொண்டு வராங்க. ஏன்னா ரூம் கார்டு நிறைய பேர் வந்து பிரச்சனையாக இருக்குன்னாங்க. ரூம் கார்டில் வந்து ஒரு மேட்ச் போட்டால் 20 நிமிஷம் கிட்டே வரும். ஆனால் இந்த மாதிரி ட்ரைனிங் ரோன்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெறும் 2 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் யாருக்கு எத்துங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ அப்டேட்டு. இந்த வீடியோ அப்டேட்டில் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கன் ஸ்கின்ஸ் எமோட்ஸ்லாம் வேறு லெவலாக வருது. ஸோ அதே நான் நாளைக்கு வீடியோவில் வந்து கூடையை சேர்த்து சொல்லுங்கள். ஸோ அதனால் இந்த வீடியோ மறக்காமல் நம்ம வந்து 1K லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1K லைக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.